தலைக்கு ரொம்பம் ரொம்பம் முக்கியத்துவம் கொடுத்து இப்படி ஒரு சேவை இங்கே அழகாக பண்ணணும்னு ஆசைப்பட்ட நம்மளுடைய உண்மையாக சொன்ன சுரேன் சுவாமி தான் இதுக்கு முன்னுக்கு முயற்சி எடுத்தோம். சாமி ஒரு நாளைக்கு இப்படி காரில் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் இந்த டாக் வந்தது. உண்மையாக ஒரு ஹவுஸ் விசிட்டு மாதிரி தான், இன்றைக்கி ஒரு இடத்துல ஹவுஸ் விசிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது அவர்களுடைய இல்லத்திலேயே இன்றைக்கி ஹவுஸ் விசிட்டு சங்கல்பம் எடுத்திருந்தோம். இப்போ அவரே சொன்னார், சுவாமி நிறைய மக்களுக்கு இன்றைக்கி இந்த விசேஷத்தில் பங்கு பெற்றுள்ளோம்னா நம்ம வீட்டில் உள்ள வசதி இருக்காது, நிறைய மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு ஹோல் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம். பார்த்தீங்களா, கருணா, இதுதான் கருணா. இது யாருக்குள்ளேருந்து வரணும், நமக்குள்ளேருந்து தான் வரணும். கடவுளாக வந்துட்டு நீ எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. கடவுளாக வந்துட்டு நீ எனக்கு கோவில் கட்டி கூட தங்கத்தில் கீழே வச்சு கொடுன்னு சொல்ல மாட்டார். அது கருணையிலேருந்து வரணும். கடவுள் தான் நம்ம கடலை, அந்த கடல் தான் நம்ம கருணை என்று நம்ம நினைக்கணும். நம்ம இருக்கிற கடல் கருணை கடல், அந்த கருணை கடலுக்குள்ளே இருந்து கருணையை நம்ம காட்டணும். அந்த கருணை தான் இந்த சேவா. எத்தனை மக்களுக்கு இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷமாவது அந்த கேண்டல் வச்சு ப்ரேயர் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீட்டில் இருந்து அது கிடைக்குமா, ஒரு கோவிலுக்கு போன அப்படி கிடைக்குமா? இன்னைக்கு நம்மளெல்லாம் இங்கே வந்து இருக்கிறபடியா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இப்படி ஒரு விசேஷத்தை இங்கே ஆயத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப தியாகம் பண்ணியிருப்போம். சாமி கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் தானே, உயர்ந்து எழும்பணும்னா, உயர்த்து எழும்பணும்னா தியாகம் பண்ணணும். அந்த தியாகம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நடத்தியிருக்கு. இப்போ இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னா ஹோலே கிடச்சிருக்காது. என்ன 2 days தான் டைம் இருந்தது, 2 நாள் முன்னாடி தான் ஹோலே கன்ஃபார்ம் ஆகிட்டுது. இப்படி ஒரு ஹோலே இன்றைக்கி இங்கே ஃப்ரீயாக கிடச்சதே பெரிய அதிசயம். இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற நாள், இன்றைக்கெல்லாம் ஹோலிடே, ஸ்பெஷல் டே. இன்றைக்கி ஏன்னா பகவான் நமக்கு நல்ல ஹோலை கொடுத்துருக்கு. முதல்ல ஹோலை கிடைக்கலன்னு கவலை இருந்தது, ட்ரை பண்ணி பார்த்து ஹோலை கிடைக்கல. இப்போ சாமிகிட்ட ஒரு சந்நிதிக்கு வந்து சொன்ன, சாமி ஹோலை கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம். ஹோலை வேணுமான்னு கேட்டேன் சாமி. அங்கேருந்து கார் எடுத்து வந்தோம், ஹோலை ரெடி ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ இதெல்லாம் பகவானுடைய பிளானிங், அம்மாவோட பிளானிங். அம்மா ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு மாஸ் ப்ரேயர் பண்ணணும். அந்த அம்மாவோட பிளானிங்ல தான் இதெல்லாம் நடக்குது. அதான் சாமி சொன்னேன், அம்மாவுக்கு ஒரு பீடம் போட்டுட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு லேம்ப் வைக்கணும், அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொன்னேன். இன் ரெஸ்பெக்ட் மதர், டிவைன் மதர், எவ்ரிதிங் மதர் கிரேஸ். நம்ம ஒன்றும் பெரியவன் நமக்கு தோணலை. அந்த அருள் இருந்தால் தான் நமக்கு மகிமையும் பெருமையும் எல்லாம், இல்லைன்னா நம்மளும் குப்பை தானே. அந்த அருள் இல்லைன்னா நம்மளும் தான் குப்பையில் போய் படுக்கணும். இன்னைக்கு நம்மளெல்லாம் கோவிலுக்குள்ளே வந்து இருந்தால் அதுக்கு காரணம், இப்படி ஒரு ஆராதனைக்குள்ளே இருந்தால் அதுக்கு காரணம் அந்த அம்மாவோட கிரேஸ் தான். அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதான் சமைச்சொன்னேன், ஒரு உயிர் வாழணும்னா அதுக்கு கட்டாய உணவு வேணும். அந்த உணவு போடுவது எங்கேயோ அங்கதான் அம்மா. புரிஞ்சுதான், நமக்கெல்லாம் உணவு போடுவது இந்த மண்ணு தானே. இந்த மண்ணு வரும்போது எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே இல்லாம தான் வந்தோம். இந்த மண்ணில் வந்துட்டு நமக்கு இந்த மண்ணு மூலியமா நமக்கு உணவுகள் கிடைக்கின்றது. அந்த உணவு கொடுக்கறது தான் தாய். யாரு உங்களுக்கு பசிக்கிற வேலையில் ஒரு வேலை உணவு போட்டு கொடுத்துருவோமோ அங்க நீங்க தாயை பார்க்கணும். அந்த தாய் தான் இந்த தாய். ஆனா பல வேஷத்தில் அந்த தாய் இந்த உலகத்துல நடமாடிக்கொண்டே இருக்கும். எந்த வேஷத்துல எப்போ இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது, ஆனா எல்லா வேஷத்துக்குள்ளே இருக்குது. அது உணர்ந்து வாழ்வது கொஞ்சம் கஷ்டம், ஆனா உணர்வதற்கு முயற்சி எடுத்தா ஈஸி. ஓம் சரவண பவா. எல்லாருக்கும் கொடாது கோடி பிரணாமம். Translation பண்ணிட்டேன்னா